மடியாக நீ செய்த மகாதயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். தாமே நீ இந்த இடத்தில் வந்து வாசம் பண்ணுகிறதை ஒவ்வொருவரும் காணும்படியாக ஆண்டவரே ஒவ்வொருக்கும் உணர்த்தி எழும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மாதத்தின் கடைசியில வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதும் எங்கள் கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டீங்க அப்பா. முது கிருபை எங்களோடு கூட இருந்தது காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனையோ நேரங்கள் ஆண்டவரே உம்மை விட்டு தூர போன அனுபவங்கள் உண்டு ஆண்டவரே. ஆனாலும் முத இறக்கத்தால் ஒவ்வொருவரும் கூட்டி சேர்த்தது காய் ஸ்தோத்திரம். உம்மை உண்மையாய் பற்றிக் கொள்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே உம்மை உண்மையாய் பற்றிக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள் என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் தாழ்ந்து போன நேரமெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக முகமை நாங்கள் தரிசிக்கும்படியாக கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்கள் குறித்த கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. எல்லாரும் உம்மை உணர்ந்து பாடும்படியாக உம்மை ஆராதிக்கும்படியாக உம்மை துதிக்கும்படியாக இந்த வேலை நீர் ஏற்படுத்தி கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. ஒவ்வொரு பகுதியும் நீர் ஆளுகை செய்வீராக. வெறுமையான பாத்திரம் அல்ல ஆண்டவரே, நிரம்பி வழியும் பாத்திரமாக எங்களை மாற்ற போறதுக்காய் ஸ்தோத்திரம். உண்மையும் உத்தமாய் உமக்கு ஊழியம் செய்ய கிருபை செய்வீராக. தொடர்ந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் பாதைகள் நெய்யாய் பொழியட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் இருதயம் களிப்பாய் ஆண்டவரே உம்மை துதிக்க கிருபை செய்வதாக ராஜ்யம். எங்களை கர்த்தாவே துக்கங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் எங்களை தொடாதபடி கர்த்தாவே நீர் வேலி எடுத்து கர்த்தாவே இந்த நாளில கர்த்தாவே பசுத்த ஆவியானவரின் கரம் ஒவ்வொரு மேலும் அசைவாடும்படியாய் கேட்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஆவியில் அனலுள்ளவர்களாய் மாற்றிக்கொடுங்க. ஒரு எழுப்புதல் இந்த சபையில எழும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. நல்லுள்ளத்தோடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நல்லுள்ளத்தோடு கர்த்தரை துதிக்க தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. சிந்தனைகள் சிதற விடாதபடி கர்த்தரை உயர்த்தி கர்த்தரை உயர்த்தி பாட தேவன் நம்மை பலப்படுத்தும். நீ திறந்தால் அடைப்பவர் இல்லை. இந்த பாடலில் சேர்ந்து பாடி கர்த்தரை உயர்த்தலாம். கடைசி பகுதிகளில் தேவன் அழைத்து வந்திருக்கிறார். எல்லா நிலையிலும் கர்த்தர் நமக்கு திறந்த வாசலை கட்டளையிடுவார். அடைப்பவன் இல்லை, நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தா அடைப்பவன் இல்லை, நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என் இடிப்பவன் போதி இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. அடைப்பவன் இல்லை, நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தா அடைப்பவன் இல்லை, நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. கத்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமி இல்லை, கத்தரை போல வல்லமை உள்ளவர் பூமி இல்லை, கத்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமி இல்லை, கத்தரை போல வல்லமை உள்ளவர் பூமி இல்லை. பலவாளியும் எல்லை உடைத்து கீழே தள்ளுகிறார், கல்லாடோரு யாவரையும் உயர்த்து நிறுத்துகிறார். பலவாளியும் எல்லை உடைத்து கீழே தள்ளுகிறார், கல்லாடோரு யாவரையும் உயர்த்து நிறுத்துகிறார். உயர்த்து நிறுத்துகிறார் இல்லை 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 வாசலை அழைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் போதே இல்லை. இல்லை 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 என் வாசலை அழைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் போதே இல்லை. இருக்கிறதா அழைப்பவன் இல்லை, நீ கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. இருக்கிறதா அழைப்பவன் இல்லை, நீ கட்டினா செங்கடலை பார்வோன் சேனை தொம்ப விடாமல் கடலில் வந்தவரா. நாச
நிச்சயமாய் நமக்கு முன்பாக ஒரு அதிர்வு அலையை நாம் காண கர்த்தர் உதவி செய்வார். ஆமென்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடைபெறாத காரியங்களை கர்த்தர் நடைபெற கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவன் நம்மை பலப்படுத்த அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தலை சாக்கும் கல்லையா ஸ்தோத்திரம், மூளைக்கல் நீரையா, எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. நமக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. என்னை கனப்படுத்துவே,
தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. செல்லும் இரவெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. சொன்னதை செய்வாரோ என்னை கையிடவே மாட்டேன். அப்படி எல்லாரும் மலங்கால் படிடலாமா? எல்லாரும் மலங்கால் படிடலாம். தாயின் தகப்பனும் ஈசாக்கு ரெபேக்காளும் யாக்கோபை அழைத்து இப்பதான ஆறாமல் இருக்கிற உடைய மாமனுடைய வீட்டிற்கு போ என்று சொல்லி அவர்களை அவனை அழைத்து வழியட்டு வழி அனுப்பின போது தேவன் அவனை சந்தித்தார். இரவு ஒரு கல் எடுத்து ஐந்த நித்திரைக்கு நேராக நடத்தப்பட்டான். அந்த கல்லிலே சாய்ந்தவனாக தேவன் அவனோடு சஞ்சரிக்க ஆரம்பித்தார். தேவன் அவனோடு சம்பாஷிக்க ஆரம்பித்தார். தேவன் அவனுக்கு வெளிப்பட ஆரம்பித்தார். யாரெல்லாம் தலை சாய்க்கும் கல்லை நம்பி வந்தீர்களோ அவர் உங்களுக்கு வெளிப்பாடை தருவார். தலை சாய்க்கும் கல்லிலே நம்முடைய நம்முடைய தலையை சாய்த்திருப்போம் என்றால் வெளிப்பாடு நிச்சயமாய் உண்டாகும். பூவிலே தேவதூதர்கள் இறங்கி ஏறுகிறதை அவன் கண்டான். அந்த ஏணிக்கு பேர தேவன் நிற்கிறதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். நிழல் போல காணவில்லை, நிழல் போல அதை காணவில்லை, அதை அப்பட்டமாய் காண்கிறான். சில நேர நிழல்கள் நிழல்கள் போல பார்த்து நாம் சில நேரம் பெருமைப்பட்டுக் கொள்வது உண்டு. அவன் நிழலை பார்த்து அல்ல, அப்பட்டமாய் தேவ தூதர்கள் இறங்குகிறது ஏறுகிறது அவன் கண்டான். அந்த ஏணிக்கு மேல தேவன் நிற்கிறதையும் காண. ஆமே ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து அவரிலே சாய்ந்து கொள்வோம் என்றால் தேவன் அதற்கு மேலே நிற்பதை அவர் நிச்சயமாய் நமக்கு காட்டுவார். அவர் காட்டுவார். அந்த வேத பகுதி இவ்விதமாய் சொல்கிறது,
अवन कणि भूमि वुणि वानी देवदूद देवन स्तोत्र कई वीडवे कई वीडवे
अगर
யாக்கோபை திரும்பி வரப்படுவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து திரும்பி வரப்படுகிறே. கெட்ட குமாரனா இருந்த அந்த இளைய குமாரனை ஆண்டவர் தகப்பன் வீட்டில் கண்டது அவர் கொண்டு சேர்த்தாரே. அவனுடைய முயற்சிகள் எல்லாவற்றிலும் கூடவே இருந்தார், கூடவே இருந்தார். தந்திரங்களுக்கு மந்திரங்களுக்கு அவனை கர்த்தர் விலைக்கு பாதுகாத்தார். யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, ஆமென், இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமை குறி சொல்லும் கிடையாது, ஆமை மந்திரவாதம் கிடையாது. கைகளை தட்டி கத்திர மகிமைப்படுத்து, எல்லாவற்றையும் கத்திர உடைப்பா. என் ஆண்டவன் அவனை வீட்டில் என்னை சேர்த்து கொண்டிருக்கிறான், தகப்பன் வீட்டில் என்னை கத்தர் சேர்த்து கொண்டிருக்கிறான். அவருடைய ஜப வீட்டிலே என்னை மகிழ்ந்திருக்கும்படி அவர் என்னை சேர்த்திருக்கிறார். நம்புவேன் இயேசு ஒருவரை, நம்புவேன் இயேசு ஒருவரை. கையில் வைத்து ஒருவரை நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் இன்னைக்கு நான் நம்புவேன். அது நடைபெற போகிறது, அது நடைபெற போகுது, அதை கத்த நடைபெற செய்ய போகிறார். நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாரோ, நம்முவே இவெல்லாம் எப்படி ரசிக்கப்பட போறா, இவெல்லாம் உருப்பட போறானா என்று சொல்லி பலவர் சொல்லியிருக்கிறா. நம்புங்க, அந்த பிள்ளையை கத்த ரட்சிப்பா, அந்த குடும்பம் ரசிக்கப்படும். உன் நம்பிக்கையை கத்தர் கனமனுவா. யாக்கோபின் சுகந்திரம் அது, இஸ்ரவேலின் சுகந்திரம் அது. ஆவியானவரே, எங்கள் சமாதான பிரபு இவே. அப்படி ஆண்டவர் சமாதான பிரபுவ, இயேசு அதிசயமானவர், அவர் சமாதான பிரபு என்று அவளை அழைக்கிறோம். இந்த காலவழியில் அந்த சமாதான பிரபு நம்முடைய சந்தோஷ விண்ணொழியாய் நம்மை தாங்கி நடத்த போகிறான்.
எங்கள் சமாதான பிரபு இவர் இயேசு அதிசயமானவர் எங்கள் சமாதான பிரபு இவர் இயேசு அதிசயமானவர் தேவ சத்தத்தை கேட்க தவறிய சூழ்நிலையில பாவத்தின் அகோரத்தை மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து வாழ்வதற்கல்ல மனிதனை வாழ வைக்கவே தன்னை பலியாகவே ஒப்பு கொடுக்க வந்தார். ஏதேன் தோட்டத்தை மீறுதலையும் அக்கிரமத்தையும் நீக்கி போட மனிதனுடைய வீழ்ச்சியை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து தன்னே பலியாய் ஒப்பு கொடுத்தார். கல்வாரி சிலுவை நம்மை கரை சேர்க்கும். கல்வாரி சிலுவை நமக்கு பலனுண்டாக நம்மை வழி நடத்தும். இந்த கால வழியில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒருபோது ஆண்டவர்களை மறந்து போகிற ஆண்டவர் அல்ல. உங்களுடைய அக்கிரமத்திற்காக, உங்களுடைய கீழான சிந்தைகளுக்காக, உங்களுடைய சாபங்களுக்காக, உங்களுடைய மீறுதலுக்காக அவர் பலியாகவே பிறந்தார். பாவ மனிதனை மீட்டெடுக்கக்கூடிய கிருபை அவரிடத்தில் இருக்கிறது. அதற்கு தான் அவர் பிறந்தார். அவர் பிறந்த நற்செய்தியை தேவ தூதர்கள் மேய்ப்பர்களுக்கு சொன்னபோது அவர்கள் சாஸ்தாங்கமாய் விழுந்து கர்த்தரை மகிமைப்படுத்த விரும்பினார். சாஸ்தாங்க செய்யவார், சாஸ்தாங்க செய்யவார், சாஸ்தாங்க செய்யவார் இயேசுவே. பாவத்தில் இருக்கும் மனிதர்களே, அக்கிரமத்தில் பிடிக்கப்பட்ட மனிதர்களே, பாவ உணர்வு அடைகிறவர்களே, கர்த்தரவர்களை அழைக்கிறார். சாஸ்தாங்க செய்ய வாருங்கள், மேய்ப்பர்கள் சாஸ்தாங்கமாய் பணிந்து கொள்ள, சாஸ்திரிகள் சாஸ்தாங்கமாய் பணிந்து கொள்ள வந்தார்கள். இந்த தேவன் மாறாதவராயிருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து பாலகனாக அல்ல, ராஜாதி ராஜாவாக சிங்காசனத்தில் இருக்கிறார். வெள்ளை சிங்காசனத்தில் இருக்கிறார். அவருடைய பாதபடியிலே பணிந்து கொள்ள, சாஸ்தாங்கமாய் பணிந்து கொள்ள கர்த்தரை அழைத்து வந்திருக்கிறார்.
சாஷ்டாங்கம் செய்யவார் சாஷ்டாங்கம் செய்யவார் சாஷ்டாங்கம் செய்யவார் தாழ்த்தி பணிந்து கொள்ள ஆண்டவரே அர்ப்பணிக்கிறேன். உன்னை உண்டாக்கினவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, அவன் உன்னை மறவாமல் நடத்தி செல்வா. அவர் அசந்து போய்விட்டாரோ, அவர் என்னை திக்கற்றவனாய் விட்டு விட்டாரோ என்று சொல்லி புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. மாறாத நேச உன்னை திக்கற்றவளாய் விடேன் சொன்ன ஆண்டவர் உன்னை மறந்து போகிற ஆண்டவர் அல்ல. உன்னை தோளில் உன்னை சுமந்து செல்ல அவர் வல்லவராயிருக்கிறார். அவருடைய தோளிலே நீ அமர்ந்து செல்ல அவர் வல்லவராயிருக்கிறார். ஒரு ஆட்டு இடையன் தன்னுடைய ஆட்டை தோளில் சுமந்து கொண்டு போது போல உன்னை நான் சுமந்து கொண்டு போவேன் சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கும் அவர் வாக்கு மாறாத செயல்களை இனி ஒரு நாட்களிலே தாமதம் இல்லாமல் அதை செய்து முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். தாமதம் இல்லாமல் அதை செய்து முடிப்பார், கலங்காத. ஏன் இந்த தாமதம் சொல்லி உன்னை ஆராய்ந்து தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தாய் அல்லவா. கத்தரும் தாமதங்களை அகற்றி போட அவர் வல்லவராயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார். தேவ சமூகத்திலே உயித்து ஆராய்கிற ஒவ்வொருவரையும் அவர் தாமதமின்றி ரட்சித்து நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரே எப்படி செய்யறது காய்மக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஆசீர்வாதங்கள் எங்க மேல் அமர்ந்தது காய்மக்கு ஸ்தோத்திரம். எதிர்பார்ப்போடு ஜனங்கள் வேத வசனத்தை கேட்க உதவி செய்யும். வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற சகோதரர் வின்சென்ட்டுக்காக ஜெபிக்கிறோம். மரண தருவாயில் அவரை காப்பாற்றினீர், விபத்திலிருந்து அவரை மீட்டுக் கொண்டீர். எலும்புகள் எல்லாம் சேதமடைந்த போது கூட கத்தர் பலப்படுத்தி நடக்க பண்ணியிருக்கிறீர். இன்னும் உடைய கரம் குணமாக்கட்டும், தழும்புகளின் கரம் குணமாக்கட்டும், தேவதாசையாவை குணமாக்கட்டும். அந்த கால்கள் இருக்கிற புண்கள் எல்லாம் மாற முடியாய், உன் காயங்களை ஆற்றுவேன் சொன்னீர், ஆற்றும். சகோதரி சுவீட்லின் ஆண்டவரை சுகமாக்கும். ஆண்டவரே அவருடைய சரீரத்தின் நோவுகளை கத்தர் மாற்றும், நோய்களை மாற்றும், இயேசுவை குணமாக்கும். சகோதரர் பாண்டியனை ஆண்டவரே குணமாக்கும். உடைய கரம் ஆளுகை செய்யட்டும். முடியாத பலவீனங்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் சுகமாக்குவீராக. உங்க வார்த்தை அவருடைய பிராணனை அழிவுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்களையும் மாற்றுங்க. வந்திருக்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. தேவைகள் சந்திக்கப்படட்டும், கடன் பாரங்கள் மாறட்டும், சுமைகள் மாறட்டும், கற்ப ஸ்திரிகள் சுகமாய் பெற்றெடுக்கக்கூடிய பலப்படுத்தப்படட்டும். தாய்மை அடைய முடியாத பிள்ளைகள் தாய்மை அடைய பண்ணும். கத்தர்களுக்கு உதவியாய் நில்லும். கத்தரையுடைய சரீரத்தை உயிர்ப்பியோ வல்லமை ஆளுகை செய்து நடத்தட்டும். இடம் வாங்க வேண்டும் என்று முயற்சி பண்ணுகிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். வீடு வாங்க வேண்டும் சொல்லி முயற்சி பண்ணுகிற ஒவ்வொருக்கும் உதவி செய்யும். வீடு கட்டிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். முடித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். அடமானத்தில் இருக்க நகைகள், இடங்கள், வீடுகள் எல்லாம் திருப்பப்பட ஆண்டவரே தகப்பன் வீட்டுக்கு ஆண்டவர் திரும்பி வந்து பல பரிவாரங்களுடைய ஆண்டவர் யாக்கோபே போல உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியோ. பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி ஆண்டவரே அவருடைய முற்பிதாக்கு
ஆண்டவரே அவருடைய தாத்தாவாய் ஆபிராமுக்கு வாக்கு கொடுத்தீரே அந்த ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே இன்னைக்கு அநேக பேரப்பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியாய் உதவி செய்யுங்க பேத்திமார்க்கு உதவி செய்யுங்க பிள்ளைகளுக்கு இடைவர உதவி செய்யுங்க அற்புதமாய் நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதா நாமத்தை மகிமைப்படுத்த தேவ நமக்கு உதவி செய்வாராக ஸ்தோத்திரம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் தேவனுடைய மகத்துவத்தை அறிந்துள்ளாக நம் தேவனை உயர்த்த தேவன் உதவி செய்வாராக ஸ்தோத்திரம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஸ்தோத்திரம் யோபு எழுதின புஸ்தகம் 17 ஸ்தோத்திரம் முதல் 13 வசனத்தை வாசித்து பின்பு 3 வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம் 17:13 ஸ்தோத்திரம் அப்படியே நான் காத்து கொண்டிருந்தாலும் பாதாளம் எனக்கு வீடாயிருக்கும் இருளின் படுக்கையை போடுவேன் ஸ்தோத்திரம் 3 வசனத்தை வாசிக்கலாம் தேவரே என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைபடுவீராக வேறு யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் ஹல்லேலூயா வேறு யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் யார் அப்படியே அப்படி நான் காத்து கொண்டிருந்தாலும் பாதாளம் எனக்கு வீடாயிருக்கும் இருளில் என் படுக்கையை போடுவேன் என்று சொல்லி இந்த யோபுவின் புஸ்தகத்திலே வாசிக்க முடிகிறது இருளிலே படுத்திருக்கும் ஒரு அனுபவம் நெருக்கங்களின் மத்தியில் ஓடிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் இன்றைக்கு இருளிலே படுத்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்துக்குள் இருக்கிறார்கள் காரணம் என்னவென்றால் இந்த இருளை எப்படி போக்குவதென்று தெரியாமல் இந்த இருளிலிருந்து எப்படி விடுபட்டு வெளியே வருவதென்று தெரியாமல் இந்த இருளிலிருந்து எப்படி தங்களை விடுவித்துக் கொள்ள கூடும் என்று தெரியாமல் அவர்கள் இருளிலே படுத்திருக்கும் அனுபவங்களிலே அவர்கள் இருக்கிறார்கள் இருளின் ஆதிக்கத்துக்குள்ளே அவர்கள் சிக்குண்டு கிடக்கிறார்கள் பாதாளமே அவர்களுக்கு வீடாக இருக்கும் கூடிய சூழ்நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள் பாதாளத்திலே நம்பியிருக்கிற ஒரு சூழ்நிலை பாதாளத்துக்குள்ளே மூழ்கி கிடக்கிற ஒரு அனுபவம் அந்த பாதாளத்துக்குள்ளிருந்து படுகொலிலிருந்து மேலே வர வேண்டும் எழும்பி வர வேண்டும் அந்த பாதாளத்தின்குள் மாண்டு போகவே அநேகருடைய நிலை இன்னைக்கு இருப்பதை நாம் அடையாளம் காண முடிகிறது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இருளில் என் படுக்கையை போடுவேன் என்று சொன்னவன் 3 வசனத்தின் துவக்கத்தை சொல்கிறான் தேவரே என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைபடுவீரா ஒரு அல்ல சொல்லாமா ஆமஸ்வத்து இருளின் ஆதிக்கத்திலிருந்து வெளியே வருவதற்கு நாம் கண்டுகொள்ளக்கூடிய வழி ஆண்டவர் மேல் நம்முடைய காரியங்களை போட்டுக்கொள்வதுதான் நாம் என்ன செய்கிறோம் அப்படி இல்லாதபடி அந்த இருளின் ஆதிக்கத்தின் கிரியைகளிலே தொடர்ந்து நிலைத்து நிற்கிறோம் வெளிச்சத்துக்குள் நிலைத்திராதபடி ஆண்டவரே நிலைத்திராதபடி ஆண்டவருக்குள் தன்னை வேறொன்று நிற்க முடியாத சூழ்நிலையிலே அவர்கள் தள்ளப்பட்டிருப்பதை அவர்கள் உணராதபடி அந்த பாதாளத்துக்குள்ளே அவர்கள் கிடக்கிறார் அந்த இருளின் ஆதிக்கத்துக்குள்ளே மறுபடியும் போய் சிக்கிக் கொள்கிறார் நாம் என்ன சொல்கிறோம் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தவளாய் இல்லாதபடி ஆண்டவுடைய செயல்களையும் மகத்துவத்தையும் உணராதபடினால நம்முடைய பாரத்தை நம்முடைய காரியத்தை அவர் மேல் போட்டு விடாதபடி நாம் என்ன செய்கிறோம் இன்னும் இருளுக்குள்ளே இருக்கிறோம் வெளிச்சத்தை நம்புவதில்லை வெளிச்சத்தை போல் காணப்படுகிற சூழ்நிலைகளுக்குள் தம்மை ஈடுபடுத்திக் கொள்வதில்லை தன்னை பக்குவப்படுத்திக் கொள்வதில்லை இருளும் பாதாளமும் தான் அவருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு செயலாக மாறியிருக்கிறது அநேகருடைய வீடுகளிலே இந்த பாதாளத்தின் சூழ்நிலை இன்னைக்கு படுத்து கிடக்கிறது இருளின் ஆதிக்கங்கள் வீட்டை முழுவதும் நிறைத்திருக்கிறது ஜபம் இல்லை வேத வாசிப்பு இல்லை தியானம் இல்லை மாறாக சண்டையும் கூக்குரலும் வேதனைகள் நிறைந்த நிறைகளே இருக்கிறது வாக்குவாதம் தர்க்கம் இவைகளே குடும்பத்தை நிறைத்து வைத்திருக்கிறது பாதாளம் அங்கே படுக்கை போட்டிருக்கிறது இருளங்கே படுக்கப்பட்டிருக்கிறது இவைகளிலிருந்து வெளியே வருவதற்கு யோபு கண்ட வழி என் காரியத்தை உம்மேல் சாட்டுகிறேன் என்று சொல்லி ஆமென் சொல்லலாமா ஹல்லேலூயா கர்த்தர் இந்த காலவழியிலே உங்களை என்னையும் கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறார்
அவர் மேல் சாட்டுவதற்கு நம்முடைய காரியத்தை அவர் மேல் சாட்டும் பொழுது அவர் அல்லல் தட்டுகிற ஆண்டவர் அல்ல புறக்கணிக்கிற ஆண்டவர் அல்ல அவர் கேட்காத போல் சிவடன் அல்ல சிவடர் அல்ல அவர் கேட்கக்கூடிய நம்முடைய ஆண்டவர் ஜபத்தை கேட்கக்கூடிய ஆண்டவர் வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஆண்டவர் உண்மைகளை கண்டு நமக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர் நீதிகளை கண்டு அவர் நீதி செய்கிறவராய் வெளிப்படுகிற ஆண்டவர் அப்படி காத்து கொண்டிருந்தாலும் பாதாளம் எனக்கு இருளின் படுக்கையை நான் போடுவேன் சொல்ல அநேகருடைய நிலை இன்னைக்கு இந்த நிலையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொல்லி விரும்புனீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய வழியை கர்த்தர் காண்பித்துக் கொடுக்கிறார் என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டுகிற சொல்லுங்க நெடுநாளாய் அது தொடர்ந்து கொண்டிருக்கிற யுத்தமாய் இருக்கட்டும் நெடுநாள் பீடிக்கப்பட்ட வியாதிகளாய் இருக்கட்டும் நெடுநாள் குறைவோடு ஓடிக்கொண்டிருக்கிற அனுபவமாய் இருக்கட்டும் அதை தேவனிடத்திலே உடைய காரியத்தை சாட்டுவீர்கள் என்றால் இந்த தேவன் உங்களை மீட்டெடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார் இந்த தேவன் உங்களை எல்லாவற்றிலும் அவர் காத்து நடத்த அந்த இருளின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலையாக்கி வெளிச்சத்துக்கு நேராய் கர்த்தர் உங்களை நடத்தி செல்வார் வெளிச்சத்தின் கிரியைகளிலே நீங்கள் மகிழ தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் அந்தகார இருளிலிருந்து ஆச்சரிய ஒளிக்கு அழைக்கிற ஆண்டவர் மேலே உங்களுடைய காரியத்தை சாட்டுவீர்கள் என்றால் அங்கே பிரகாசம் ஒளிக்கும் அங்கு தேவனுடைய மகிமையை நீங்கள் காண முடியும் பாதாளத்தின் கிரிகள் அதை மேற்கொள்ளாது என் சபையை நான் கட்டுவே பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் இதை கட்டுகிறவர் அவர் இதை உருவாக்கியவர் அவர் அவரே என்னை பலப்படுத்துகிறவர் அவரே என் இருளின் ஆதிக்கத்தை ஓய பண்ணுகிறவர் அவரே இருளின் மே கிரியைகளிலே அந்த கிரியைகளை மாற்றி வெளிச்சத்தின் மேன்மையை வைத்து பாதாளத்தின் கிரியைகளும் நம்மை அதம் பண்ணி விடாதபடி அதை அந்த பாதாளத்தின் வாசல்களை கர்த்தர் அடைத்து போடுவார் இன்னைக்கு அநேக வீடுகள் பாதாளம் போல இருக்கிறது அநேக வீடுகள் இன்னைக்கு இருளா இருக்கிறது ஒன்றின் ஒன்று முரண்பட்டு இருக்கிறது ஏனென்றால் நம்முடைய காரியத்தை ஆண்டவரிடத்தில் சாட்டவில்லை நம்முடைய பிரயாசத்தை நாம் பிரயாசப்பட்டு நாமே முயற்சித்து முயற்சித்து தோல்வி கண்டவர்களாக ஆண்டவரே இல்லை என்று சொல்லிவிடுகிறோம் இயேசுவே இல்லை என்று சொல்லிவிடுகிறோம் நாங்கள் தேடின இவரும் அவரில் ஒருவர் தான் என்று சொல்லிவிட்டு அநேக இன்றைக்கு தங்களை மாய்த்து கொண்டார்கள் பிரபலமானவர்கள் மாய்த்து கொண்டார்கள் சொல்யூஷன் இல்லை அந்த சோல் அந்த ஆத்மாவுக்கு அவன் அமைதல் இல்லாதபடி தங்களை மாய்த்து கொண்டார்கள் அவர்கள் இருளிலே படுக்கை போட்டார்கள் அப்படி இருளிலே படுக்கை போட்டதுனால அந்த இருள் அவளை பாதாளத்துக்கு நேராய் கொண்டு போயிட்டு தேவன் மேல் சாட்டும் பொழுது தேவன் மேலே நம்முடைய காரியங்கள் எல்லாம் சாட்டிவிடும் பொழுது தேவனுடைய வெளிச்சத்தை நிச்சயமாய் இந்த காலங்களிலே நாம் காண கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் ஹல்லேலூயா சொல்லாமா ஹல்லேலூயா அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையை ஆகவேதான் யோபு சொன்னான் யோபு ஏன் அதை ஆண்டவர் உண்மையில் சாட்டி விடுங்கன்னு சொன்னான் அவனை சுருங்க பண்ணின அனுபவம் யோபு 16:8 எடுத்து வாசித்து பாருங்கள் யோபு 16:8 நீர் என்னை சுருங்கி போக பண்ணினது அதற்கு சாட்சி என் மெலிவு எண்ணில் அத்தாட்சியாக நின்றது என்று சொல்லுகிற அண்டாய் கவனிகள் ஆண்டவரத்தில் சாட்டிவிட வேண்டும் ஆண்டவரே நான் சுருங்கி இருக்கிறேன் என் எல்லைகள் சுருக்கப்பட்டிருக்கிறது என் வம்சாவளிகள் சுருக்கப்பட்டிருக்கிறது என் ஆய் நாட்கள் சுருக்கப்பட்டிருக்கிறது நான் மெலிந்து காணப்படுகிறேன் இருளின் ஆதிக்கத்தினாலே பாதாளத்தின் படுக்கையினாலே நான் என் வாழ்க்கையில ஆண்டவரே நான் சுருங்கி போயிருக்கிறேன்னு சொல்லுகிறான் வாதைகள் பொல்லாப்பு பிரச்சனைகள் நம்பியிருந்த எல்லாம் அவனை விட்டு போன போது அவனை சுருங்கி போக பண்ணினது அவனை மெலிந்து போக பண்ணினது யோபே ஆகவேதான் அவன் சொன்னான் என் காரியத்தை உண்மை நான் சாட்டுகிறேன்னு சொன்னான் அல்லேலூயா சுருங்கி போன அனுபவம் மறுபடி விரிவாக்கம் அடைவதற்கு மெலிந்து போன அனுபவம் மறுபடி திரட்சியாவதற்கு ஆண்டவரே என் காரியத்தை உம்மிடத்தில் நான் சாட்டுகிறேன்
சொல்ல முடியுமா? செல்வதற்கு ஆயத்தமா? இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்மை ஆண்டவர் சுருங்கி போவதற்கு அழைக்கவில்லை. வெளிச்சத்திற்குள் கொண்டு வந்து அந்த சுருக்கத்தை மாற்றி போட, அந்த விரிவடைய முடியாத காரியத்தை மாற்றி போட, அந்த விருத்தி அடையாத காரியத்தை மாற்றி போட, அந்த வர்த்திக்கப்பட முடியாத காரியத்தை வர்த்திக்கப்படுவதற்கு என் காரியத்தை அவரிடத்தில் நான் சாட்டுகிறேன்னு சொல்லுவேன். அவரே நம்முடைய வாழ்க்கையில முக்கியஸ்தராக இருக்கிறார். அவரே நம்முடைய சுருங்கி போன அனுபவங்களிலிருந்து, அத்தாட்சி அற்று போன கிரிகளிலிருந்து, மெலிந்து போயிருக்கிற கிரிகளிலிருந்து திரட்சியை தேவன் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் தந்தருள்வார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? திரட்சி எத்தனை பேருக்கு வேணும்? செழிப்பு, அதுதான் சொல்கிறேன். திரட்சி, கத்த நல்லவ ஆண்டவர் மேல் சாட்டி பாருங்க. மெலிவு மாறிடும், சுருங்கி போன அனுபவம் மாறிடும். பாதாளத்துக்கு அங்கே இடம் கிடையாது, இருளுக்கு அங்கே இடம் கிடையாது. வெளிச்சத்தை கத்திரங்க பிரகாசிக்கப்படுவார். ஆமென், ஹல்லேலூயா. கத்திற்கு ஸ்தோத்திரம். அவன் சொல்லுகிற காரியத்தை பாருங்க, நீர் என்னை சுருங்கி போக பண்ணு. அடுத்து சொல்கிறான் பாருங்க, ஸ்தோத்திரம். சில வழிகளில் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற காரியம் பாருங்க. இன்னும் சொல்கிறான் ஸ்தோத்திரம், யோபு 9:5, அவர் பர்வதங்களை சடுதியாய் பெருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. இருளின் ஆதிக்கங்களும், இருளின் ஆதிக்கங்களும் பாதாளத்தின் கிரிகளை சேர்ந்து அது ஒரு மலையை போல் குவித்து விட்டது. துன்பங்களை குவித்திருக்கிறது, பிரச்சனைகளை குவித்திருக்கிறது, எதுவும் நடைபெறாமல் அது தடுத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் பர்வதங்களை சடுதியாய் பெருக்கக்கூடியவர். ஆகவே என்னுடைய காரியத்தை அவரிடத்திலே சாட்டுகிறேன், அவரிடத்தில் சாட்டுகிறார். பர்வதங்களை சடுதியாய் பெருக்கக்கூடிய ஆண்டவர். நம்மை குறித்து அக்கறை உள்ள ஆண்டவர் அவர், நம்மை குறித்து அக்கறை உள்ள ஆண்டவர். நீங்க அவர்கிட்ட சாட்டிட்டா பர்வதங்களை அவர் பெயர்த்து விடுவார். அல்லேலூயா. வேதம் அவரை குறித்து ஒத்தாசை வரும் பர்வதம் சொல்லுகிறார். அவர் தான் அந்த பர்வதம். இது துன்பம் போல் ஏற்படுகிற பர்வதங்கள், சோதனைகள், பாடுகள், வேதனைகள் ஒன்றாய் குவிந்த பர்வதம். இந்த பர்வதத்தை அவர் பெயர்த்தெடுக்க அவர் மேல் நாம் சாட்டி விடும் பொழுது அவர் முன்னின்று நமக்காக யுத்தம் செய்வார். அந்த மலையை கர்த்தர் உடை தெரிவார். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், கடுகளவு விசுவாசம் இருந்தா இந்த மலையை பார்த்து போனான் செய்யும் பேரும் சொன்னார். நமக்கு அந்த விசுவாசம் இல்லை, நமக்கு விசுவாசம் இல்லை. வசனத்தை சொல்லுவோம் ஆனால் விசுவாசிக்க மாட்டோம். அவரை தான் ஆராதிக்க வருவோம் ஆனால் அவரை அவர் மேல் சாட்ட மாட்டோம். மனிதர்கள் மேல் சாட்டி விடுவோம். குற்றங்கள் குறைகள் எல்லாம் அடுத்தவங்க, நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், நான் நல்லவன் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆண்டவர்கிட்ட சாட்டுங்க நல்லவைகளை. ஆண்டவர்கிட்ட சொல், ஆண்டவரே நடைபெறாத காரியத்தை மெலிந்திருக்கீங்களா, சுருங்கியிருக்கீங்களா, பருவதம் போல் அது பெருக்கப்படாமல் இருக்கா, ஆண்டவரை பெருக்க உங்களால் முடியும், ஆண்டவர் உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்து பாருங்க. கர்த்தர் அதை புரட்டி போடுவார். ஆமே, கத்தரது அகற்றி விடுவார். அவருடைய செயல்கள் மகத்துவம் நிறைந்தது. தன்னுடைய பிள்ளைக்காக அவர் கோபப்படுவார். உங்க பிள்ளை உங்களுக்காக அவர் கோபப்பட்டு எல்லாத்தையும் புரட்டி போடுவார். என் பிள்ளைக்கு முன்னால் நிற்காது, போ பிசாசு, அப்பாலே போ, சாத்தாலே அகந்து போ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவர்கிட்ட நீங்க சாட்டுனீங்க, உங்க பாரத்தை உங்க பிரச்சனைய ஆண்டவர்கிட்ட சாட்டுங்க. ஆண்டவர் உண்மையில் சாட்டி விடுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே உம்மிடத்தில் போட்டு விடுகிறேன் என் காரியத்தை, எனக்காக நீர் பிணைப்படுமென்று கேளுங்கள். ஆண்டவர் பிணைப்படுவார். எரேமியா சொன்ன, ஆண்டவரே என் காரியத்தை உம்மிடத்தில் நான் சாட்டுகிறேன்னு சொன்னான். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, உங்களை திக்கற்றவளை ஆண்டவர் விடவே மாட்டார். பாதாளம் உங்களை மேற்கொள்ள முடியாது, இருளின் கிரியைகள் உங்களை மேற்கொள்ள முடியாது. சில வேளைகளிலே இவைகள் எல்லாம் சேர்ந்து புரட்டப்படாமல் இருக்கும் பொழுது சில மிலாற்றை போல இருக்கிற காரியங்கள், சில போராட்டங்கள் நம்மை மேற்கொள்ள நினைக்கும். யோபு சொல்கிறான் 9:34, அவர் தமது மிலாற்றை என்னை விட்டு அகற்றுவாராக. ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே இந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்குது, இந்த போராட்டம் எடுத்துதான் நீங்க அகற்றணும். ஆண்டவர் சொல்லணும், அவர் தமது மிலாற்றை என்னை விட்டு அகற்றுவாராக, அவருடைய பயங்கரம் என்னை கலங்கப்பண்ணாதிருப்பதாக. ஆண்டவரே உங்க ஆண்டவர் எந்த பயங்கரமும் என்னை கலங்கப்பண்ணக்கூடாது,
என்ன விட்டு அகற்றுமனு சொல்லி தேவனிடத்திலே நாம் சாட்ட வேண்டும். உடனே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே கைகள் அசைத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே ஸ்தோத்திரம். போராட்டத்தை ஆண்டோட்டு சொல்லணும், இதை அகற்றுங்க. இது தொடர்ந்து இருக்குதுப்பா. காலையில் எழுந்தாலும் இதுதான், மாலையில் படுக்கைக்கு போகும்போது இதாக தான் இருக்குது. இது என் வீட்டுக்குள்ளனா அகற்றப்படணும். பாதாளம் அங்கே நினச்சுன்னு அகற்றப்படணும். அங்கே இருள் நினச்சுன்னு அகற்றப்படணும். பாதாளத்தின் கிரியைகளுக்கு அங்கே இடம் கொடுக்கக்கூடாது. இதை அகற்றிவிடும். அவன் இப்படி தான் கேட்டதுனால தான் 42 வரும்போது அவன் சேமம் அடைந்ததை எங்கே வாசிக்க முடிகிறது. ஆமே. நாள்தோறும் ஆண்டவரிடத்தில் நமது சொல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அப்படியே மிலாற்று அப்படியே தான் இருக்கும். அப்படி இருந்து பிரச்சனை படிந்து இருக்கும். சில படிமங்களை போல அது நினைச்சு படிந்து கிடக்கும். அதை அகற்றுவதற்கு தேவனிடத்தில் நம்முடைய காரியங்களை சொல்லி ஆண்டவர் இதை இதை எனக்காக பிணைப்படும் இதை மாற்றுமென்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் அதை அகற்றி விடுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமே. ஆமே கைகளை ஊற்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் என் வாழ்க்கையிலிருந்து அகற்றி விடும் என்று சொல்லி கேளுங்கள். கர்த்தர் சேமத்தை கர்த்தர் தருவார். அந்த சேமத்தை கர்த்தர் இப்பொழுது வாய்க்க பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் ஸ்தோத்திரம் அவனுடைய வாயின் வார்த்தைகளை கவனிங்கள். ஆண்டவரே இதை அகற்றும். அவனுடைய ஸ்டோரி நமக்கு நன்றாய் தெரியும். அவனுடைய சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். உத்தேசத்தில் ஒரு பெரிய செல்வவான், நீதிமான், உத்தமன், சன்மார்க்கன், நீதிமானாய் இருந்தவன். 10 பிள்ளைகள், 7 குமாரர், 3 குமாரத்திகள், திரளான ஐஸ்வர்யம் இருந்தது. ஏர்மாடுகள், கழுதைகள், ஒட்டகங்கள் எல்லாம் ஏராளம் இருந்தது. ஆடுகள் எல்லாம் ஏராளம் இருந்தது. அவனுக்கு எல்லாம் ஒரே நாள் பறிக்கப்பட்ட போது, அவன் கலங்கின அனுபவத்தில் இருந்தபோது கூட ஆண்டவரிடத்தில் சொல்ல, ஆண்டவரே என் காரியத்தை உண்மையில் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுகிறார். நண்பர்களுடைய பரியாசம் இருந்தது, உறவினருடைய பரியாசம் இருந்தது, மனைவியுடைய மூச்சு கூட அவனுக்கு ஆறுதல் இல்லை, மனைவியுடைய நெருக்கம் கூட அவனுக்கு ஆறுதல் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டவன். ஆகவே தான் சொன்னான், என் காரியத்தை உண்மையில் நான் சாட்டி விடுகிறேன். ஆகவே ஆண்டவரே என் மிலாற்றை நீர் அகற்றிவிடும். என்னை கலங்கப்படுகிற இந்த மிலாறு, ஆண்டவரே இந்த உபத்திரவம், இந்த பிரச்சனை, இந்த வியாகுலங்கள் எல்லாம் என்னை விட்டு அகற்றுமென்னு சொல்லி யோபு ஆண்டவரிடத்தில் சொன்னான். தேவரே என் காரியத்தை உண்மையில் நான் போட்டு விடுகிறேன். ஆண்டவரே சொல்லுங்க, ஒவ்வொன்றாய் ஆண்டவரே சொல்லுவேன் என்றார். தேவன் நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். யோபு 16:16 எடுத்து வாசித்து பாருங்கள். அழுகிறதுக்கு என் முகம் நினைச்சது, அழுக்கடைந்ததற்கு யோசித்து பாருங்க. அழுகிறதுக்கு என் முகம் அழுக்கடைந்திருக்கு சொல்ற எடுத்து வாசித்து பாருங்கள். அழுகிறதினால் என் முகம் அழுக்கடைந்தது சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு வேதனையான அனுபவம், தாங்க முடியாத அனுபவம், என் முகம் அழுக்கடைந்திருக்கு, அழுவதற்கு எனக்கு பலன் இல்லை. தாவீது ராஜா அப்படிதான் சொன்னான், ஆண்டவரே அழுகிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, ஆண்டவரே அழுகிறதுக்கு முடியலப்பா. தேவனிடத்திலே வேண்டிக் கொண்ட போது ஆண்டவர் அவனுக்கு ஒத்தாசையா எழுந்திருக்கிறான். யோபுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் சொல்கிறான், அழுகிறதுக்கு எனக்கு பலன் இல்லப்பா, என் முகமெல்லாம் அழுக்கு அடைந்திருக்கு. சாதாரண துணி வச்சு துடைச்சாலே இந்த அழுக்கு தெரியுது, வெள்ளை துணி வச்சு துடைச்சா எப்படி இருக்கும், அழுக்கு அடைந்த முகம், யாருடைய பார்த்து சகிக்க முடியல, உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரை வியாதி, உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரை பற்கள், போராட்டங்கள் நிறைந்த வாழ்வை சொல்லுகிறான். என் முகத்தை கூட நினைச்சது துடைக்க எனக்கு பலன் இல்லப்பா, நீ அகற்றிவிடு. என் காரியத்தை உம்மிடத்தில் நான் சாட்டி விடுகிறேன், என் காரியத்தை உம்மிடத்தில் போட்டு விடுகிறேன். அநேக நேரங்கள் நாம் விடலாமல் இதே சூழ்நிலை நாம் இருக்கிறோம். சந்தோஷமா இருக்கிற நேரங்கள் கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது. சந்தோஷத்தில் இருக்கிற நேரம் சொற்ப நேரமா இன்னைக்கு மாறிக்கொண்டு இருக்கிறது.
அழுக்கடைந்து வேதனையோடு இருக்கிற அனுபவங்கள் இன்னைக்கு பெருகிக் கொண்டிருக்கிறது. அழுகிறதினாலின் முகம் அழுக்கடைந்து மரண இருள் என் கண்ணிமைகளின் மேல் உண்டாயிற்று. மரணம் 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 எங்க பார்த்தாலும் இன்னைக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இன்னும் வாயல, இன்னும் அதிகரிக்குதான். இந்தியா தான் அனுச்சது ரெண்டாவது இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க. மரண இருள் எங்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. உறவினர்களுக்குள்ளே கேள்விப்படுகிறோம், நண்பருடைய வட்டாரத்திலே கேள்விப்படுகிறோம், சவியாருக்குள்ளே கேள்விப்படுகிறோம். விபத்துகள் விக்கடங்கள் தொடர்ச்சியாய் நடக்கிற காரியம். யோபுடைய வாழ்க்கையிலும் அதுதான் சூறையாடியது. ஆனால் அவன் சொன்னான், ஆண்டவரே எந்த சூறையாடுதல் இருந்தாலும் என் முகம் அழுக்கடைந்திருந்தாலும் ஆண்டவரே என் மரண இருளை நீர் மாற்ற ஆண்டவர் நீர் ஒருவரே இருக்கிறே சொல்லி என் காரியத்தை உண்மையில் நான் போட்டு விடுகிறேன் சொன்னார். சொல்ல முடியுமா? ஆண்டவருக்கு முன்பாகவே சொல்ல முடியுமா? ஆண்டவருக்கு முன்பாகவே சொல்லி பாருங்க. தேவன் உங்களை பலப்படுத்தி உங்களுடைய பலனிலே இருக்கிற காரியங்களை கத்த விடுதலையாக்குவா. அனைவரோ நம்முடைய சம்பாத்தியத்தை சில காரியங்கள் சூறையாடுகிறது. யோபு 18:12 எடுத்து வாசித்து பாருங்கள். யோபு 18:12 அவன் பலனை பட்டினி தின்னு போடும், அவன் பக்கத்தில் கேடு ஆயத்தப்பட்டு நிற்கு. நன்றாய் கவனிங்கள். சோத்திரம். சம்பாத்தியத்தை நாம் சாப்பிட முடியாம பட்டினி சில நேரம் செய்து தின்னு போடுகிறது. சில வியாதிகள் வந்து கொடூரமாய் நம்முடைய பணத்தை வாரிக்கொண்டு போய்விடுகிறது. சில ஃபங்க்ஷன் வந்து நம்முடைய பணத்தை வாரிக்கொண்டு போய்விடுகிறது. சில அலைச்சல்கள் நம்முடைய பணத்தை நம்முடைய பிரயாசத்தை வாரிக்கொண்டு போய்விடுகிறது. நம்முடைய பலனை பட்டினி தின்று போடுகிறது. ஆகாரம் இல்லாமல் கோபத்தினாலே சிலர் சாப்பிடாம பட்டினியா கிடக்கும். திரளா சம்பாதித்து கை நிறைய சம்பாதித்தும் பட்டினி கிடக்கிறோம். இல்லாத இருக்கிற ஒரு பட்டினி வேற, கை நிறைய சம்பாதித்து பட்டினியா கிடக்குவார். கோபத்தினால நம்ம அன்றாட காரியங்கள் வருகிற போராட்டங்களினாலே பட்டினியாய் கிடக்கிறோம். அவன் பலனை பட்டினி தின்று போடும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய காரியத்தை ஆண்டவட்ட சாட்டாட்டா, ஆண்டவட்ட ஒப்பு கொடுக்காவிட்டா, நீங்க கவனிக்காட்டா, ஆண்டவரே நீங்க கவனிங்கன்னு சொல்லி விட்டு கொடுக்காட்டா, பட்டினி நம்மை தின்று போடும். பட்டினி நம்மை தின்று போடும். நமக்கு கேடு நமக்கு பக்கத்திலே இருக்குது. நம்முடைய கேடு பக்கத்திலே இருக்குது. எல்லாரும் வீட்டில் விளையாட்டா சொல்லுவோம், அப்படிதானே? வீட்டில் விளையாட்டா சொல்லுவோம், கேடை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளையும் சொல்லுவோம், கணவரை சொல்லுவோம், மனைவியை சொல்லுவோம், மாமியாரை சொல்லியிருக்கலாம், மற்றவர்களையும் சொல்லியிருக்கலாம். கேடு பக்கத்தில் இருக்கு. ஆண்டவட்ட நம்ம ஒப்பு கொடுக்க, நம்ம குடும்பத்தை ஒப்பு கொடுக்காவிட்டா, அதான் யோசிச்சு வச்சேன், நானும் குடும்பம் என்றால் கத்திரியே சேமிப்பார் சொல்லி ஒப்பு கொடுத்தான், ஒப்பு கொடுத்தான். பட்டினி தின்று போடாதபடி, கேடுகளுமை சந்திக்காதபடி, ஆயத்தமாக்கப்பட்ட கேடுகளை மேற்கொள்வதற்கு தேவனுடைய ஒத்தாசையும் பலனையும் நீங்கள் நம்பி அவரிடத்திலே ஒப்பு கொடுப்பீர்கள் என்றா, பட்டினி தின்று விடாதபடி, புஷ்டியாக இருப்பதற்கு கேடுகள் நம்மை மேற்கொள்ளாதபடி, அந்த கேடுகளை உடைத்து தேவனுக்காக ஆயத்தப்பட்டு நிற்கக்கூடிய நிலையை காண தேவன் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஒல்லையா அல்லையா சொல்லலாமா? ஆமென். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கால வழியிலே கர்த்தருக்கு மேலாக நமக்கு ஸ்தோத்திரம் வேற ஒன்று கிடையாது. அவர் மேல் போட்டு விடுங்க. ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் இடத்தில் வாருங்கள், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை விசாரிக்கிறானபடியால் உன் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடு. சொல்லுவான வைக்க மாட்டோம், சொல்லுவோம் வைக்க மாட்டோம், செயலுக்கு கொண்டு வர மாட்டோம், சொல்லிருக்கோம். ஆனால் அவர் சொன்னதை அவர் கரத்தில் நிறைவேற்றி முடிப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறதை நாம் உணர முடியல. சொல்லுவோம் ஆனால் செயல்படுவதற்கு ஒப்பு கொடுப்பதில்லை. பட்டினி
கேடு இவைகள் எல்லாம் மேற்கொள்வதற்கு தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். யோபு 18:13 எடுத்து வாசித்து பாருங்கள். யோபு 18:13 அதன அங்கத்தின் பலத்தை நன்றாய்க்காவிங்க ஸ்தோத்திரம். அங்கத்தின் பலத்தை பட்சிக்கும் அவைகளை திங்கிற காரியங்கள் புற்றுநோய் அங்கத்தை பட்சிக்கும் புற்றுநோய்கள் பலவீனம் அவைகளில் பலவீனம் சுகவீனத்திலே இருக்கிறது. திருமணம் சொல்லுவாங்க, திருமணம் ஆனப்போதான் எனக்கு சுகம் சுகவீனமே வந்துச்சு அப்படி சொல்றோம். சரி வந்துட்டு அது என்ன செய்யணும்? ஆண்டவட்ட சொல்றது இல்லை, ஆண்டவட்ட சொல்றது இல்லை, ஆண்டவட்ட நம்மை ஒப்பு கொடுப்பது இல்லை. நம்முடைய அங்கத்தை என்ன செய்யுது? அங்கத்தை அது பட்சது, நம்முடைய பலத்தை அது பட்சிக்கும், அங்கத்தின் பலத்தை பட்சிக்கும். அவயங்களை தின்னுகிட்டு இருக்கு, அக்கிரமம் இருப்பதனால சில நேரம் திங்கும், பாவம் இருக்கிறதுனால அங்கத்தை சில தின்னுகிட்டு இருக்கோம், நம்முடைய நடக்கையினால நம்முடைய பலன் சில குறைந்து போகும், அந்நிய ஸ்திரிகளை நாடுவதனால நம்ம பலன் குறைந்திருக்கும், பரஸ்திரியை நோக்குவதனால நம்முடைய பலன் குறைந்திருக்கும், வேசிகளை தேடி போட நம்முடைய பலன் குறைந்திருக்கும். நம்முடைய அங்கத்தில் இருக்கிற பலனை பட்சித்து போடுகிற காரியத்தை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். சின்ன பலவீனம் வந்தாலும் முதல் கை வைத்து ஜெபிப்பேனா, முதல் ஜெபம் அதுதான். என் அங்கத்தை பட்சிக்க விடாதபடி, என் பலனின் சரீரத்தில் பலன் குறையாதபடி என்னை முழுவதுமாக ஆண்டவரிடத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரிடத்தை ஒப்பு கொடுக்கணும். பலவீனம் வரும்பொழுது, நம்முடைய அங்கத்தை நம்முடைய பலத்தை பட்சிக்கக்கூடிய காரியங்கள் வரும்பொழுது நம்மை சரணாகதியாய் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும், முழுவதுமாய் அர்ப்பணிக்க வேண்டும். என்னை தருகிறே தருகிறே உம் கரத்தில், என்னை படைக்கிறே படைக்கிறே உம் பர், என்னை தருகிறே தருகிறே உம் கரத்தில், என்னை படைக்கிறே படைக்கிறே உம் பாதத்தில், உருவாக்குவே என்னை உருவாக்குவே உருவாக்குவே என்னை உருவாக்குவே. நம்முடைய பலன் பட்சிக்கக்கூடிய காரியத்தை தேவனிடத்தில் முழுமையாக ஒப்பு கொடுத்து பாருங்க, தருகிறேன்னு சொல்லி கொடுத்து பாருங்கள். அது உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைத்தக்கதான வசனத்தை கர்த்தர் அனுப்புவா, விடுதலை அடைந்து விடுவீர்கள். ஆமே, விடுதலை அடைந்து விடுவீர்கள். கணவரை குறை சொல்ல மாட்டீங்க, பிள்ளைகளை குறை சொல்ல மாட்டீங்க, மனைவி நீங்க குறை சொல்ல மாட்டீங்க, அத்தை மாமியை குறை சொல்ல மாட்டீங்க. உங்க ஆவயத்தை ஆண்டவருக்கு நீங்க சரணாகதியாய் உங்களுடைய ஆத்மாவை உங்களுடைய சரீரத்தையும் முழுவதாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் வசனத்தை அனுப்பி அழிவுக்கு விலக்கி கர்த்தரை விலக்கி காத்துக்கொள்வார். ஆமே. சங்கீதம் 107:20 சொல்கிறது, அவர் வசனத்தை அனுப்பி நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி தப்பு வைக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பலனை பச்சிக்கிற அனுபவங்களை வசனம் சீர்படுத்தும். ஆண்டவர் மேல் சாட்டி விடும் பொழுது 19:2:24 சொல்கிறது, என்னுடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள், என்னுடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். பட்சிக்கும் அனுபவம், அங்கத்தின் பலத்தை திங்கிற தின்னு கொண்டிருக்கிற அந்த வைரஸ, அந்த புழு, அவைகள் அழித்துக் கொண்டிருக்கிற அந்த விஷக்கிருமிகளை கத்த மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அநேக நேரம் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும் இந்த பலத்தை எந்த வைரஸ் அமைச்சது பட்சித்திருக்கு கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு கத்தோடைய வசனம் அதை கண்டுபிடித்து அழிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆமே. நான் பிரசங்கிக்கூட இயேசுக்குடைய வல்லமை, அவருடைய தழும்பு, அவருடைய காயங்கள் இருக்கிற அந்த அவருடைய கைகளில் இருக்கிற காயங்களின் தழும்புகள் அந்த வைரஸை கண்டுபிடித்து அழிக்கும், சுகமாக்கும் நல்ல ஔஷதமாய் அவர் இருக்கிறார், சுகமாக்கும் வைத்தியராய் இருக்கிறார்.
அங்கத்தின் பலத்தை பட்சிக்கிற காரியங்கள் அவயங்களை பட்சிக்கக்கூடிய கிரியைகள் திடீர் இருப்போ கால் செயல்படாமல் போயிருது திடீர் கைகள் செயல்படாமல் போயிருது நேற்று ஒருவருக்கு நான் கேள்விப்பட்டேன் நல்லா தான் இருந்திருக்கிறாரு இரவெல்லாம் நல்லா இருந்திருக்கிறாரு பாத்ரூமுக்கு போயிட்டு வரும்போது ஒரு பக்கம் செயல்படாம உள்ள விழுந்து கிடந்திருக்கிறார் ஸ்ட்ரோக் வந்துட்டு எப்போ என்ன நடக்க தெரியாது அவயங்களை பட்சித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் வாய் கோணி விட்டது இன்னொரு அம்மாக்கு அப்படியே அடிச்சுது நல்லா தான் இருந்திருக்கிறாங்க அப்படியே கண்ணை மூடி அப்படி கோமாக்கு போயிட்டாங்க அவயங்களை பட்சித்து இருக்குது இவைகள் எல்லாம் தேவனிடத்திலே சாட்டும் பொழுது தேவன் நம்மை பலப்படுத்தி விடுதலை ஆக்கக்கூடியவராக இருக்கிறார் ஆமே நாராயண வடிவன்கிற ஒருவர் சாட்சி சொல்லியிருக்கிறார் உடைய அக்கா கோமா ஸ்டேஜில் இருந்தபோது வீட்டில் எல்லாரும் பிரேதம் எப்போது வரும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்களாம் நல்ல ஒரு தேவனுடைய மகள் எல்லாரும் பரியாசம் பண்ணி கொண்டிருந்தார்களாம் நீ நம்ம தெய்வத்தை விட்டு போய்விட்ட நம்ம குல தெய்வத்தை விட்டு நீ போயிட்ட அதனால உனக்கு இது இல்லை அதனால அந்த தேவனை அடிச்சுட்டு சொல்லி நிறைய ஏளனம் பண்ணினார்கள் ஆனால் இவர் சொன்னாராம் இல்ல நான் ஆராதிக்கும் தேவன் எங்க அக்காவை உயிரோடு எழுப்பி வீட்டுக்கு கொண்டு வரேன் சொன்னாராம் ஆமே சொன்னாராம் அவயங்களை பட்சித்த காரியத்தை ஆண்டவிடத்தில் சாட்டும் பொழுது அந்த அந்த ஆஸ்பத்திரிக்கு சென்று அந்த அறைக்குள் எல்லாரும் வெளியே போய்விட்டு அனுப்பிவிட்டு முழங்கால் பிடிட்டு அந்த எபிரியருடைய வீட்டிலே ஆண்டவர் செய்தது போல முழங்கால் பிடி ஜெபித்தார் அந்த மனிதன் ஆண்டவரே என் அக்காவுக்கு மறுபடி நினைவு வர வேண்டும் சொல்லி ஜெபித்த மாத்திரத்திலே திடீர் ஒரு சொப்பனம் கண்டு எழுவதை போல அவர்கள் எழும்பி என்ன நடந்தது எனக்கு எல்லாவற்றையும் குல்கோசி அறிக்கோட்டுக்கு அது எல்லாம் எல்லாத்தையும் பிடுங்கி போட்டாங்களாம் அந்த மாடியிலிருந்து வேகமான இறங்கி கொண்டு ஓடி வந்தார்களாம் இவர்கள் நினைத்தாரா அக்கா கீழே எழுந்திருக்கூடாது இப்ப தான் எழுந்திருக்காங்க சொல்லி அவயங்களை பட்சித்த காரியத்தை கர்த்தர் பலப்படுத்தினார் ஆமே அந்த ஆராதிக்கும் நம்முடைய ஆராதிக்கும் தேவர் இன்றைக்கும் அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் மேல் போட்டு விடுங்கள் உங்க வீட்டு காரியத்தை அவர் மேல் போட்டு விடுங்க சரியில்லையா மனைவி சரியில்லாமல் இருக்காங்களா கணவன் சரியில்லாமல் இருக்காங்களா பிள்ளைகள் சரியில்லாமல் இருக்கிறாங்க ஆண்டவட்டை சொல்லுங்க நான் அப்படிதான் ஆண்டவட்டை அழுவேன் ஆண்டவட்டை நான் அப்படிதான் சொல்லுவேன் நெடுநேரம் சொல்லுவேன் பர்டிகுலர் அந்த காரியத்தை ஆண்டவட்டை பேசுவேன் ஆண்டவரே எனக்கு இதுல ஆலோசனை தாங்கள் நான் தான் இதில் ஒருவேளை சரியில்லை என்றா என்னை சரிப்படுத்துங்கள் நான் இதில் ஆத்திரப்படுகிறனோ இதில் நான் அறிவிழந்து பேசுகிறனோ அதிகமாய் ஆண்டவர் இதில் நான் மூக்கு நுழைத்து நான் ஒருவேளை இதுதான் பரிசுத்தம் இதுதான் நீதி என்று சொல்லி நான் பேசுகிறனோ எனக்கு ஆலோசனை தாருங்கள் நம்மை நாமே ஆராய்ந்து தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவன் நீதிபரராய் நமக்கு நல்ல ஞானத்தை கத்த தருவா குடும்பங்களில் இருக்கிற போராட்டங்கள் மாறிவிடும் குடும்பங்களிலே அன்பும் ஐக்கியமும் பரஸ்பர உறவுகளும் பெருக பெருக கத்தர் உதவி செய்வா சில வேளைகளிலே இப்படிப்பட்ட நிலைகள் நமக்கு மாற்றப்படுகிறது ஏனென்றால் நாம் ஆண்டவரிடத்திலே சாட்டி விடுகிற காரியம் இல்லை நம்முடைய பலத்தை பட்சிக்கும் காரியங்களிலே தேவனிடத்திலே சொல்லுங்கள் தேவனமை பலப்படுத்தி நிலைநிறுத்த அவர் போதுமான தேவனாயிருக்கிறார் அவருடைய பலனை நாம் காண தேவன் நமக்கு உதவி செய்வா கடைசியாக எல்லாரையும் நிற்போம் திரு யோபு 10:12 எடுத்து வாசித்து பாருங்கள் யோபு 10:12 எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டி உம்முடைய பராமரிப்பு ஒரு அலையிலே சொல்லாமா ஆண்டவிட்ட சாட்டினா ஆண்டவிட்ட ஒப்பு கொடுத்தா நல்ல பராமரிப்பை தருவான் நம்ம பராமரிப்பக்கா யார்ட்டுமே கையேந்தனும் தேவையில்லை ஆண்டவட்ட சொல்லி பாருங்க நடக்காத வேலைகளையும் கத்த நடத்திக்க தருவா உயர்வு இல்லாத இடத்துல உயர்வை கத்த நமக்கு தருவா நம்மை பராமரிக்கும்படி தேவர் இன்றைக்கும் ஒரு மகத்தான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்
உங்களை இனியும் அவர் விசாரித்து அக்கறை உள்ள தேவனாக நம்மை பராமரிக்கும்படி நல்ல ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார். நல்ல ஆரோக்கியமான நிலைகளை நமக்கு தந்திருக்கிறார். தயவு, தயவு, மனுஷ தயவு ரட்சணையும் உண்டாகும்படியாக பராமரிக்கும்படியாக யோசேப்பை ஆண்டவர் எகிப்து தேசத்துக்கு அனுப்பினார். இவங்க விட்டு போடல, அவரே அனுப்பினார். அவன் மேல் இருக்கிற தரிசனங்கள் நிறைவேற, அவன் குடும்பத்தை பராமரிக்க, இஸ்ரவேல் ஜனத்தை பெருக்கும்படியாக கோசேன் தேசத்திலே வித்தியாசமாக வேறுபடுத்தி விசேஷப்படுத்தி காட்டுவதற்காக தேவன் அவனை பராமரிக்கும்படியாக அனுப்பினான். ஜீவரட்சணை உண்டாகும்படியாக தேவன் அவனை அனுப்பினான். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. ஆவி சில நேரம் முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? அவற்றை ஒப்பு கொடுங்க. உங்க முறிந்த ஆவிய எந்த மனிதனும் தாங்க முடியாது. உங்க கவலைய எந்த மனிதன் உச்சு கட்டி கேட்பான், அதுக்கு சில ஆலோசனை சொல்லுவான், அது பரிகாரத்தை கொண்டு வராது. உங்க ஆவிய முறிவை மாற்ற வேண்டும் என்றால் உங்க ஆவிய ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. ஆமே. பிதாவிடத்துல தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார் அவர். பிதாவே, உங்க கரங்களிலே என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் சொன்னார். சரீரத்தின் பாடுகள் எல்லாம் முடிந்து ஏறியது. அப்படிப்பட்ட நிலை நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய பராமரிப்பை எதிர்நோக்குங்கள், தயவை எதிர்நோக்குங்கள். இந்த ஜீவன் அவருக்காகவே வாழுமென்று சொல்லுங்க. அவர் நம்மை பலப்படுத்தி நிலைநிறுத்த அவர் போதுமான தேவனா இருக்கிறார். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். என்னை சாட்டி விடுகிறப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், எல்லாவற்றையும் ஆண்டவரே கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். போன அனுபவம், மெலிந்து போன அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு மாறுவதற்கு பாதாளத்தில் பாதாளத்தின் கிரியைகள் ஈருளின் ஆதிக்கங்கள் உங்களை மேற்கொள்ளாதபடி அவர் மேல் உங்கள் காரியத்தை ஒப்படைப்பீர்கள் என்றால் அவர் உங்களுக்காக புனைபடுவார். கடைசியா சொன்னது போல அவர் உங்களை பராமரித்து நடத்துவார். தயவை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். எல்லாரும் இருந்து நான் அனாதையா இருக்கிறேன்னு சொல்லி நீ சொல்ல தேவையில்லை. பராமரிக்கிறவர் அவர் இருக்கிறார். எங்க அண்ணன் கோடீஸ்வரர், எங்க அப்பா கோடீஸ்வரர், லட்சாதிபதி இருந்து நான் எனக்கு இந்த நிலைமை தான் அப்படி சொல்லுவதற்கு தேவையில்லை. அவர் உன்னை பராமரிக்க முன்னமே அவர் வைத்த வழிகளை கத்து நமக்கு வெளிப்படுத்தி நம்முடைய பாதைகளை செவை பண்ண அவர் மேல் நம் சாட்டின காரியத்தை அவர் சரி செய்ய வல்லவராயிருக்கிறார். பராமரிப்பா. தேவனை நிறைவை காண தேவனமை பலப்படுத்தி நிலைநிறுத்த அவர் போதுமான தேவனா இருக்க. எல்லா ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லா ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கர்த்தருங்களோடு இடைபட்டு இருப்பார் என்றால் ஆமே. ஸ்தோத்திரம். உங்களுடைய கைகளை உயர்த்தி ஆண்டவரே என்னோடு நீ பேசிய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தர் இந்த பாடல் பாடிக்கும் போது கர்த்தருக்கு காணிக்கப்பட துவங்கின உம்மால் நிறைவே.
आशीर्वाद येसुवि नामत्तिल जपंगल नल्ल पिदावे आमे नात्तुमावे कत्तरे स्तोत्रे एन मुझे परिशुद्ध नामत्ते स्तोत्रे नात्तुमावे कत्तरे स्तोत्रे कत्तर सिदा सकल वरम वरवादे नम्मुडैय कत्तरा येसु कृपयुम संदोषम समाधानम अन्योन्य ऐक्यम परामरिप्पु आदरवु दयवु इन्नाळु सभै मक्कळोडु निलैत्तिरुप्पदाक आमे हल्लेलूया कत्तर उंगळै आशीर्वदिप्पार।